உன்னால முடியாதுன்னு யாராவது சொன்னா நீ நம்ப வேண்டியது அவங்கள இல்ல. ஹாய் ஹலோ, நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல எந்த விஷயத்தை பத்தி பேச போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, காலையில இருந்தே தமிழ்நாடு ரொம்ப பரபரப்பா இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதுலயும் நம்ம கொங்கு மண்டலம் இருக்கு இல்லையா, கோவை திருப்பூர் கரூர் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப பரபரப்பா போய்கிட்டு இருக்கு. அதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, செந்தில் பாலாஜி இருக்காரு இல்லையா, ஸோ அவருக்கு சம்பந்தப்பட்ட இடங்கள்ல பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்ட இடங்கள்ல இந்த ஐடி ரைட் அப்படின்றது நடந்துகிட்டு இருக்கு. மத்திய அரசாங்கம் பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய கட்டுப்பாட்டு கீழே இருக்கக்கூடிய அமலாக்கத்துறை இருக்காங்க இல்லையா, அவங்களதான் இந்த ரைட் அப்படின்றது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வெளிப்படையா பார்த்தோம் அப்படின்னா 40 அப்படின்னு சொல்லி இப்போ வரைக்கும் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாலும் 200க்கும் மேற்பட்ட இடங்கள்ல, அதாவது தமிழ்நாட்டை தாண்டி பார்க்கும்போது பார்த்தோம் அப்படின்னா கர்நாடகா கேரளான்னு சொல்லி செந்தில் பாலாஜி இருக்கார் இல்லையா, அவர் ரிலேட்டடான ஒரு ஆள் கூட மிஸ் ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்ப தெளிவாக ஸ்கெட்ச் போட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஐடி ரைட் அப்படின்றது நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இன்னும் 3 நாளைக்கு இந்த ஐடி ரைட் இருக்கு இல்லையா, அது தொடர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு அப்படின்னே சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு பக்கத்தில் இந்த ஐடி ரைட் அப்படின்றது ஒரு சில இடங்களில் ரொம்ப பரபரப்பாக நடந்துகிட்டு இருந்தாலும், செந்தில் பாலாஜி இருக்கார் இல்லையா அவருடைய கோட்டை அப்படின்னு சொல்லக்கூடிய கரூரில் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப தீவிர எதிர்ப்புக்கும் உள்ளாகியிருக்கு. அது எந்த அளவுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ரைடுக்கு போன அதிகாரிகள் இருக்காங்க இல்லையா அவங்களுடைய கார் கண்ணாடியை உடைக்கிற அளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஆக்ரோஷமான தள்ளுமுள்ளுகள் அப்படின்றதெல்லாம் நடந்திருக்கு. ஒரு பக்கம் திமுக தொண்டர்கள் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னா, இன்னொரு பக்கம் ஐடி அதிகாரிகள் இருக்காங்க இல்லையா அவங்க ஆக்ஷனில் இறங்குற பாடுறா அப்படின்ற மாதிரி பூட்டின விட்டு ஏறி குதிச்சிடலாம் இந்த ரைட் அப்படின்றத நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த ரைடு எதுக்காக, இதில் செந்தில் பாலாஜி சிக்குவாரா மாட்டாரா, என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் மாட்டப்போகுது, செந்தில் பாலாஜி மாட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படின்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலில் நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஒரு கட்சியிலேருந்து இன்னொரு கட்சிக்கு மாறுறாங்க அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்களேன், அரசியலில் ரொம்ப சர்வசாதாரணமாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஒரு கட்சியில் இருக்காங்க, அங்கே வந்து அவங்களுக்கு சரியான அங்கீகாரம் கிடைக்கல, இல்லைன்னா அவங்க எதிர்பார்த்த விஷயம் வந்து கிடைக்கல அப்படின்னு வச்சுக்கோங்க, அங்கேருந்து அப்படியே அதுக்கு அகேன்ஸ்டாக இருக்கக்கூடிய கட்சியிலே போய் சேர்ந்துருவாங்க, அரசியல் அதெல்லாம் சாதாரணமாப்பா அப்படின்னு சொல்லி தட்டியும் விட்டுருவாங்க. ஸோ அந்த வகையில் பார்த்தோம்னா செந்தில் பாலாஜி இருக்கார் இல்லையா, ஆரம்ப காலகட்டத்திலேருந்தே வெவ்வேறு கட்சிகள்லேருந்து வந்தாலும் அதிமுக அவருக்கான இடம் அப்படின்றதெல்லாம் கொடுக்கப்பட்டுச்சு. இன்னும் சொல்லப்போனால் ஜெயலலிதா இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய நம்பிக்கைக்குரிய ஆள்களில் செந்தில் பாலாஜி ஒருத்தராக இருந்தார் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அப்போ அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த போக்குவரத்து துறையிலேயே பார்த்தோம் அப்படின்னா வேலை வாங்கி தரேன்னு சொல்லி அவர் சீட் பண்ணிட்டாரு, அதிகப்படியான பணம் இருக்கு இல்லையா அதெல்லாம் வந்து வாங்கிட்டு ஏமாத்திட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டில் அவர் மேலே கேஸ் போடப்பட்டுச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த வழக்கே வந்து பெண்டிங்கில் இருந்துகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் எக்கச்சக்கமான பேர் இருக்காங்க இல்லையா, இந்த மாதிரி வேலை வாங்கித்தரேன்னு சொல்லி ஏமாத்திட்டாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலே கேஸ்லாம் போட்டிருக்கும் போது பார்த்தோம் அப்படின்னா, இன்றைக்கி 2 முக்கியமான துறைகள் இருக்கு இல்லையா, அதை வந்து செந்தில் பாலாஜி இருக்கார் இல்லையா அவருக்கு கொடுத்த அதே முதலமைச்சரான ஸ்டாலின் பார்த்தோம் அப்படின்னா, அவர் அதிமுகவில் இருக்கும்போது கரூரில் நடந்த ஒரு கூட்டத்தில் செந்தில் பாலாஜி கொள்ளையடிக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஓப்பனாகவே பேசியிருப்பார் அப்படின்னே சொல்லலாம். ஸோ நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, அரசியல் அதெல்லாம் சர்வசாதாரணமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி இருந்த செந்தில் பாலாஜி பார்த்தோம் அப்படின்னா அதுக்கப்புறமா அமமுகவுக்கு வந்து டிடிவி இருக்கார் இல்லையா அவர் கூடலாம் இருந்துகிட்டு இருந்தார், அதுக்கப்புறமா டைரெக்டாக பார்த்தோம் அப்படின்னா திமுகக்கே தாவிட்டார், திமுக ஜெயிச்சதுக்கு அப்புறமா பார்த்தோம் அப்படின்னா இந்த பதவி பிரிக்கிறது இருக்கு இல்லையா, ஸோ பங்கப்பிரி நம்ம தான் ஆளுங்கட்சி பங்கப்பிரி அப்படின்னு சொல்லி வரும்போது பார்த்தோம் அப்படின்னா திமுக ரொம்ப நாளாக இருந்த எல்லாருக்குமே பார்த்தோம் அப்படின்னா அதிகமாக சம்பாதிக்கக்கூடிய துறை அப்படின்றது பெரிய பெரிய சீனியர்ஸ் இருப்பாங்க இல்லையா அவங்களுக்குலாம் ஒதுக்கி இல்லைனா ரெண்டாக பிரித்து கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது எல்லாருடைய பார்வையுமே இந்த மின்சாரத்துறை யார்கிட்ட போகுது, அது மட்டும் இல்லாமல் இந்த மதுவிலக்கு இருக்கு இல்லையா அந்த துறையெல்லாம் யார்கிட்ட போகுது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது, இது ரெண்டு துறையுமே தூக்கி பார்த்தோம் அப்படின்னா ஒருத்தர் கையிலேயே கொடுத்தது திமுகக்குள்ளே இருக்கக்கூடிய ரொம்ப பெரிய பெரிய நிர்வாகிகளுக்கே ரொம்ப பெரிய அதிர்ச்சியாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஏதாவது ஒன்றாவது நம்மக்கிட்ட வரும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ரெண்டு துறைகளை பொறுத்த வரைக்கும் அதிகமாக பணம் வரக்கூடிய துறை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ரெண்டு துறைகளையும் ஒரு துளி கூட பிரிக்காமல் ஒட்டுமொத்தமாக தூக்கி ஒருத்தர் கையில் கொடுக்கறது, அதுவும் நேற்று கட்சிக்கு வந்தவருக்கு கொடுக்கறதா அப்படின்னு சொல்லிலாம் கேட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா புகைச்செல்லாம் கிளம்பிச்சு. அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், கொங்கு மண்டலம் இருக்கு இல்லையா அதில் திமுகவால் சட்டமன்ற எலெக்ஷனில் சரியாக ஜொலிக்க முடியல அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறமா செந்தில் பாலாஜி இருக்கார் இல்லையா அவர் தான் அந்த உள்ளாட்சி தேர்தலில் பொறுப்பெடுத்துக்கிட்டு சட்டமன்றத்தில் விட்ட அந்த கோட்டை இருக்கு இல்லையா, அந்த கோட்டை கொங்கு மண்டல கோட்டை அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா மறுபடியும் திமுக பக்கமாக திருப்பி கொடுத்தாரு அப்படின்னா சொல்லணும். அப்பையிலேருந்தே பார்த்தோம் அப்படின்னா செந்தில் பாலாஜி இருக்கார் இல்லையா அவருக்கு வந்து ஸ்டாலின் அவர்கள்ட்ட வந்து ஒரு ரொம்ப பெரிய மதிப்பு மரியாதைலாம் கிடைக்குது. ஸோ கொங்கு மண்டலம் அப்படின்றத பிடிக்க முடியாத அந்த ஒரு இடத்த பார்த்தோம் அப்படின்னா அவர் உழைச்சாரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த ஊழல் குற்றச்சாட்டாக இருந்தாலும் சரி, ரைடாக இருந்தாலும் சரி, எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் சர்வசாதாரணமாக சந்திக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் செந்தில் பாலாஜி இருக்கார் இல்லையா, அந்த அளவுக்கு கடுமையான எஃபர்ட்லாம் போட்டு என்னென்னலாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணி உள்ளாட்சி தேர்தலில் ஜெயிக்க வச்சாரு. ஸோ அதுக்கப்புறமே இருந்தே பார்த்தோம் அப்படின்னா
மூத்த அமைச்சர்களாக இருந்தாலும் சரி, இல்லை உள்கட்சி தொண்டர்களாக இருந்தாலும் சரி, செந்தில் பாலாஜி இவ்வளோ பெருசாக வளர்ந்துகிட்டே இருக்காரு அப்படின்றது அவங்களுக்கு பிடிக்காம இருந்துச்சு. ஸோ சொந்த கட்சியில் இருக்கக்கூடியவங்களுக்கே பிடிக்கல அப்படின்னா, அகென்ஸ்டாக இருக்கக்கூடிய எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி, இல்லை பாஜகவாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு மட்டும் பிடிச்சிருமா என்ன? கண்டிப்பாக அவங்களுமே பார்த்தோம் அப்படின்னா, எப்படா இவர் சிக்குவார் அப்படின்ற மாதிரி தான் இருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். இப்போ ரீசெண்டான டைமில் பார்த்தோம் அப்படின்னா, அண்ணாமலை இருக்கார் இல்லையா, அவர் கூட போய் கவர்னர்லாம் பார்த்து இந்த மாதிரி செந்தில் பாலாஜியை மாற்றணும், அதிகப்படியான ஊழல் குற்றச்சாட்டுகள்லாம் வருது அப்படின்றத சொல்லிட்டு வந்திருந்தார். இப்போ இந்த ஐடி ரைட் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்க, ரொம்ப தெளிவா பிளான் பண்ணி ஸ்கெட்ச் பண்ணிருக்காங்க. ஏன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பார்த்தோம் அப்படின்னா, இப்போ வந்து முதலமைச்சரும் இல்லை இல்லையா, முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் அவர் வெளிநாடுகளுக்குலாம் போயிருக்காரு, இந்த முதலீட்டாளர்கள் எல்லாம் கவனம் ஈர்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அதிகப்படியான முதலீடுகளை கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய இந்த டைம் அப்படின்றத பார்த்து பார்த்தோம் அப்படின்னா, அமலாக்கத்துறை ரைடுக்கு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எங்க ரைடுக்கு போறாங்க அப்படின்னாலுமே ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி எங்களுக்கு வந்து செக்யூரிட்டி கொடுங்க, எங்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அமலாக்கத்துறை இருக்காங்க இல்லையா. ஸோ அவங்க வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா, எந்த ஸ்டேட்ல போயிட்டு பண்றாங்களோ அவங்க வந்து பர்மிஷன் கேட்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ரூல் இருக்கு. ஆனா இவங்க அந்த ரூல் அப்படின்றத ஃபாலோ பண்ணல அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த விஷயம் அப்படின்றது கடைசி வரைக்குமே எங்கேயுமே போயிடக்கூடாது, எங்கேயுமே கசஞ்சிடக்கூடாது அப்படின்றதுல ஐடி இருக்காங்க இல்லையா, ரொம்ப தெல்ல தெளிவாக இருந்திருக்காங்க. 200க்கும் மேற்பட்ட இனங்கள் அப்படின்றது நடக்குது, அதுலேயும் யார் யாருக்கெல்லாம் வந்து இந்த ரைட் அப்படின்றது நடத்துறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஒப்பந்ததாரர்கள்லாம் இருப்பாங்க இல்லையா. ஸோ இந்த அரசு ஒப்பந்ததாரர்கள் அப்படின்றவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மது சம்மந்தப்பட்ட விஷயமா இருந்தாலும் சரி, மின்சாரத்துறை சம்மந்தப்பட்ட விஷயமா இருந்தாலும் சரி, ஸோ இந்த ரெண்டு துறையில் அரசு ஒப்பந்ததாரர்கள்லாம் யார் யார், அதுவும் இந்த டைம் ஒப்பந்தம் டெண்டர் எடுத்தவங்கலாம் யார் யார் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வீடு கூட விடாம செந்தில் பாலாஜி இருக்கார் இல்லையா, அவர் சரௌண்டிங்ஸில் ஒருத்தர் கூட மிஸ் ஆகிடக்கூடாது அப்படின்றதுனால அவருடைய தம்பி வீட்டில் ஆரம்பித்து பார்த்தோம் அப்படின்னா, அவருக்கு தெரிஞ்சவங்க வீடு, அவரோட ஃப்ரெண்டோட வீடு அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலையுமே ரைட் அப்படின்றது ரொம்ப அதிதீவிரமாக நடந்துகிட்டு இருக்கு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சொன்னோம் அப்படின்னா, சென்னை, கரூர், கோயம்புத்தூர் இருக்கு இல்லையா, ஸோ இங்கே எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப தீவிரமாக இந்த ரைட் அப்படின்றது நடந்துகிட்டு இருக்கு. செந்தில் பாலாஜியுடைய சொந்த வீட்டில், அதாவது அவர் இருக்கக்கூடிய வீடு இருக்கு இல்லையா, சென்னையிலேயே இருந்தாலும் சரி, கரூர்லேயே இருந்தாலும் சரி, இந்த ரைட் அப்படின்றது பெருசாக நடக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவர் சைடில் அந்த விளக்கம் அப்படின்றதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் என் வீட்டில் வந்து ரைட்லாம் நடக்க கிடையாது, என் தம்பி வீட்டு இருக்கு இல்லையா அசோக் வீட்டில் வந்து ரைட் நடக்குது, அது மட்டும் இல்லாமல் எனக்கு தெரிஞ்சவங்க வீட்டெல்லாம் வந்து ரைட் நடந்துகிட்டு இருக்கு, ஸோ இந்த டைமில் வந்து நான் எந்த விளக்கமே தர முடியாது அப்படின்னு சொல்லி அவர் கிளியராக சொல்லிட்டு போயிட்டாரு. ஆனாலுமே இந்த குறி யார் மேலே அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, செந்தில் பாலாஜி இருக்கார் இல்லையா, அவர் மேலே தான் அப்படின்றது எல்லாருக்குமே அப்பட்டமாகவே தெரியுது. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் மேலிடமாக இருந்தாலும் சரி, இல்லை தமிழ்நாடு பாஜகவாக இருந்தாலும் சரி, அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த பொருளில் எப்படியாவது செந்தில் பாலாஜி இருக்கார் இல்லையா, அவர் மாட்டிடணும், இதுலேருந்து மிஸ் ஆகிடக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப தீவிரமாக இருந்துகிட்டு இருக்காங்க. அதனால தான் பார்த்தோம் அப்படின்னா, எல்லா இடங்கள்லையுமே, அதாவது அவருடைய கோட்டைன்னு சொல்லக்கூடிய கரூர் இருக்கு இல்லையா, அங்கேயே கிட்டத்தட்ட 24க்கும் மேற்பட்ட இடங்களில் ஒரே நேரத்தில் அந்த ரைட் அப்படின்றது நடந்துகிட்டு இருக்கு. எங்கேயும் எதுவுமே மிஸ் ஆகிடக்கூடாது, நம்ம தேடி போன விஷயம் நம்ம கையில் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐடி அதிகாரிகள்லாம் இருக்காங்க இல்லையா. கரூரில் வந்து பார்த்தோம் அப்படின்னா, அசோக் அவர்களுடைய வீட்டில் வந்து ரைடு நடத்த உள்ள கார் கண்ணாடியெல்லாம் உடைக்கிறாங்க அப்படின்னு உடனடியாக அங்கே பக்கத்தில் இருந்த போலீஸ் ஸ்டேஷன் அப்படின்றதுலாம் போய் தஞ்சம் அடைஞ்சிட்டாங்க. அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய போலீஸ்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து நாங்கள் உங்களுக்கு பாதுகாப்பு தரோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, அவங்களுக்கு பாதுகாப்பும் தர ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இதை பற்றி செந்தில் பாலாஜி இருக்கார் இல்லையா, அவர் சொல்லும் போது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, எனக்கு வந்து இந்த விஷயம் அப்படின்றது காதுக்கு வந்துச்சு, இந்த ஐடி ரைடுக்கு நான் முழுக்க முழுக்க ஒத்துழைப்பு அப்படின்றத தரேன், என் தம்பி வீட்டில் தான் ரைடு நடக்குது, அவங்களுமே பார்த்தோம் அப்படின்னா முழுக்க முழுக்க அந்த ஒத்துழைப்பு அப்படின்றத தருவாங்க. இந்த மாதிரி திமுக நிர்வாகிகள்லாம் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்கெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி கார்லாம் அடைச்சு அழைச்சிட்டாங்க அப்படின்றது கேள்விப்பட்டேன். அதுவும் இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா, இந்த மாதிரி ரைடு நடக்கக்கூடிய இடத்துல கட்சிக்காரங்க யாருமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் ஒரே ஒரு ஃபோன் தான் பண்ணி சொன்னேன். நான் ஃபோன் பண்ணி சொன்னதுக்கே பார்த்தோம் அப்படின்னா, அங்கே திமுக நிர்வாகிகள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் கலைஞ்சு போயிட்டாங்க, ஸோ எந்த இஷ்யூஸுமே எங்களால் கிரியேட் ஆகாது. அதுக்கு மாறாக பார்த்தோம் அப்படின்னா, நீங்கள் எந்த பத்திரத்தை கேட்டாலும் சரி, எந்த ஆதாரத்தை கேட்டாலும் சரி, அதை நான் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கேன் அப்படின்னு சொன்னதோட மட்டும் இல்லாமல், 2006 அப்புறமா பார்த்தோம் அப்படின்னா ஒரு சதுர அங்கலம் இடம் கூட நான் வாங்க கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்னுடைய பேர்லையாக இருந்தாலும் சரி, இல்லை என்னுடைய ஃபேமிலியுடைய பேர்லையாக இருந்தாலும் சரி, 2006 அப்புறமா ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் கூட நடந்ததே கிடையாது, நான் எந்த விதமான விஷயத்தையும் வாங்கவும் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. இதை பற்றி சொல்லும் போது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நான் வந்து பொது வாழ்க்கையில் வந்ததுக்கப்புறமா எதுக்குமே பெருசாக ஆசைப்படல, நான் வந்து மக்களுக்காக உழைச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரசியல் தலைவராக தன்னிலை விளக்கம் அப்படின்றது கொடுத்ததோட மட்டும் இல்லாமல், நீங்கள் சோறேறி குதிச்சு போக வேண்டிய அவசியம்லாம் கிடையாது, நாங்கள் வந்து உங்களுக்கு முழு ஒத்துழைப்பு தரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா, திமுக நிர்வாகிகள் அந்த ஐடி ரைட் அதிகாரிகள் காரை உடைக்கிறது, கலவரம் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம், இந்த பக்கம் பரபரப்பாக போய்கிட்டு இருக்கேன். இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா, ஐடி அதிகாரிகள்லாம் இருக்காங்க இல்லையா, பூட்டின வீட்டில் செவிலேறி குதிச்சு போய் ரைடு பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு
வந்து அவங்க இன்னொரு பக்கம் பரபரப்பாக போய்கிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த விஷயம் எதில் போய் முடிய போகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்க முடியும். இந்த ரைடையாச்சும் என்னென்ன விஷயங்கள்லாம் மாட்டிருக்கு, செந்தில் பாலாஜி மாற்றாரா இல்லை மற்ற ரைட் மாதிரியே பார்த்தோம் அப்படின்னா தேவையான ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டிருக்கு, பின்னால் அறிவிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்களா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிவிட்டு, இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டுருக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா அதை தொடர்ந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம். டாடா, பை பை.